வணக்கம் யூஸ். இந்த செக்மெண்ட்டில் மெந்தினால் என்னென்ன யூஸஸ், அதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ், ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெந்தைன்றது எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருள். அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒன்றார் ஊற வச்சு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வது படிப்படியாக குறையும், முடி சீக்கிரம் வளரும், முடி ஷைனிங்காக இருக்கும், உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும், கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ரெண்டாவது திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன்னால வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் போட்டு முழுகினீங்க அப்படின்னா வயிற்று கடுப்பு, வயிற்றுப்போக்கு, வயிறு வலி இதெல்லாம் வந்து சீக்கிரம் சரியாயிடும். மூணாவது திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பட்டியால் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வாழையிலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அதில் அந்த பொடியிலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தய பவுடரை எடுத்து அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை குளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா மரபகங்கள் கீழேருந்து மேலே மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா மரபகங்கள் சீக்கிரம் டைட் ஆகும். இப்போ ஃபீடிங் மெத்தஸாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி டெய்லியும் வந்து மசாஜ் பண்ணி குளிச்சு வந்தீங்க அப்படின்னா பால் சுரப்பைகளை தூண்டிவிடும் இந்த வெந்தயம். ஏன் அப்படின்னா அந்த வெந்தயத்தில் வந்து பால் சுரப்பைகளை தூண்டிவிடக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கறனால பால் அதிகமாக சுரக்கும். தேங்க்யூ.